ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அன்வி பாப்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பூரன் பூரி. அது எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரன் பூரிக்காக தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். அரை கிலோ மண்டவெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கா டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுக்கோங்க. கா டீஸ்பூன் ஜாய்ஃபல் தூள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அஞ்சு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிலோ மைதா எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிலோ கடலைப்பருப்பை மூணு சீட்டி வர வரைக்கும் நல்லா அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மண்டவெல்லத்தை தனியாக திரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பையும் தனியாக திரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மைதா போடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அரை டீஸ்பூன் உப்பு போடலாங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொட்டி மாவு பக்குவத்தில் பசைகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொட்டி மாவு பக்குவத்தில் இப்படி நல்லா பசைஞ்சு அரை மணி நேரத்துக்கு மூடி வைங்க ஒரு பிளேட் போட்டு. இப்படி நல்லா பரப்பரன்னு நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒம்பே பவுடர் ஆக்கிறாதீங்க, கொஞ்சம் பரப்பரன்னு நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளத்தையும் இப்படி நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மெல்ட் ஆகுங்க. ஒரு பெரிய பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நுணுக்கி வச்ச கடலைப்பருப்பு தூளை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதில் தட்டிருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மண்டவெல்லாம் போடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச சுக்கு பொடி போடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜாய்ஃபல் தூள் போடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஏலக்காய் தூள் போடலாங்க. இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேன் நல்லா ஹீட் ஆகிட்டுங்க. இப்போ நம்ம நுணுக்கி வச்ச பவுடர் போடலாங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நம்மளுக்கு மண்டவெல்லாம் நல்லா உருகி நல்லா இனிப்பு பிடிக்கிறதுக்காக நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு. பூரன் பூரி மசாலா ரெடி ஆகிட்டுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிண்டி எடுத்தாச்சுங்க சிம் தீல. இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்கலாங்க. உருண்டை பிடிக்கிற பக்குவத்தில் இது வந்துருச்சுங்க. இப்படி ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பூரன் பூரிக்க மசாலா ரெடி ஆகிட்டுங்க. அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சுங்க மாவு. இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு ரெட்டி பலகை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச மாவை இதில் வைங்க. கொஞ்சோண்டு ரெட்டி மாவு போடுங்க. லைட்டாக தூவிடுங்க. இப்போ இதெல்லாம் இப்படி ரவுண்டாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூரன் பூரி மசாலாவை இதில் வைக்கலாங்க. இப்போ இதை ஃபோர் சைடு ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டே ஃபோல்டு பண்ணுங்கள். அப்புறம் இந்த சைடு ரெண்டு ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போது இதெல்லாம் ஃபோல்டு பண்ணியாச்சுங்க. இப்போ ரவுண்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரொட்டிக்கு ஷேப் பண்ணலாங்க. ரவுண்ட் ஷேப் இப்படி நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணுங்க.
இப்படி நல்லா ரவுண்ட் ஆக்கிருங்க இப்போ ஒரு ரொட்டி pan எடுத்து வச்சுக்கோங்க gas medium flame ல வைங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச ரொட்டி போடலாங்க இப்போ இந்த சைடு திருப்பி விடுங்க இந்த பக்கம் வந்ததக்கு அப்புறம் இந்த சைடு திருப்பி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துங்க நல்லா சுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா எல்லா இடத்துலயும் இப்போ இந்த பக்கம் திருப்பி விடுங்க இந்த பக்கமும் நல்லா சுத்தி நெய் ஊத்துங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி விடுங்க நல்லா நம்ம ருசியான பூரன் பூரி ரொட்டி ரெடி ஆயிட்டுங்க நம்ம சுபையான பூரன் பூரி ரொட்டி ரெடி ஆயிட்டுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க